தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் இன்னும் நல்ல கதைக்கு அது மாதிரி வெற்றி. கழிவு நீரா அழிவு நீரா? இப்போ கழிவு நீர் தொட்டிய ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை அழிக்கும் நீராக மாற்றக்கூடிய அமைப்பில் தண்ணீர் தொட்டி கழிவு நீர் தொட்டி அமைப்பது வாஸ்து வேண்டியதாக தவறு. அந்த தவறை எக்காரணம் கொண்டும் செய்யக்கூடாது. அனைத்து மக்களுக்குமே தெரியும், வடமேற்கில் போடலாம் தென்கிழக்கில் போடலாம். இப்போ தென்கிழக்கில் கூட ஒரு சில விதிமுறைகளை பின்பற்றி போடும்போது ஒரு சில எதிர்மறை பலன்களை கொடுக்கும். அது கஷ்டத்தோடு எதுக்கு ரிஸ்க் எடுத்ததில் போடுறதுங்கிற முடிவு பண்ணுறதுக்கு வடமேற்கில் போட்டுக்கொள்வது சாலை சென்றது. என்னோட சொல்ல என்னோட வாஸ்து விதிகளில் கிழக்கில் வந்து நான் குறைவாக இடம் இட சொல்லுவேன், வடக்கு விட. அப்போது ஒரே முடிவை நம்ம வந்து வடமேற்குக்கு போயிட்டோன்னா சாலை சிறந்தது அல்லவா? ஆனால் இந்த பதிவு எதற்காகன்னா, தவறான வடமேற்கு பகுதியில் கழிவு நீர் போடாமல் இருந்தாலும் தண்ணீர் தொட்டி சார்ந்த விஷயத்தில் தவறுகள் செய்யும்போது வடமேற்கு கழிவறை கழிவு நீர் சார்ந்த தொட்டிகள் கூட நமக்கு பாதிப்பை ஏற்படுத்திவிடும். எப்படி என்று சொன்னால், விவசாய நிலங்கள் இருக்கும், அவங்க நேரடியாக கிணற்றிலிருந்து அல்லது பரந்த இடங்கள் இருக்கும், பெரிய இடம் இருக்குது, அரை ஏக்கரா முக்கால் ஏக்கரா, நேரடியாக ஆழ்துளாய் கிணத்துலேருந்து நேரடியாக மேல்நிலை தண்ணீர் தொட்டிக்கு தண்ணீர் ஏற்றிடுவாங்க. வடகிழக்கு பகுதியில் தொட்டி வேண்டாம் என்ற முடிவு செய்து எம்டியாக காலி இடமாக விட்டுருவாங்க. அப்படி விடும்போது வடமேற்கு கழிவு நீர் தொட்டிகள் வந்து மேற்கு பள்ளம் என்கிற விஷயத்தில் தவறுகளை ஏற்படுத்திவிடும். அப்போது வடமேற்கில் தண்ணீர் கழிவு நீர் தொட்டியை போட்டிங்கன்னா கண்டிப்பாக வடகிழக்கு பகுதியில் தண்ணீர் தொட்டி என்கிற விஷயம் வேணும். அதை விட்டுட்டு நீங்கள் தண்ணீர் தொட்டி வேண்டாம், செலவு மிச்சம் செய்து கொள்ளலாம்னு முடிவு செஞ்சிங்கன்னா தவறு. இப்போ பெரிய பரந்த இடங்கள் இருக்கும்போது உங்கள் கழிவு நீர் தொட்டியும் நேரடியாக வீட்டுக்கு வெளியே தூக்கி போடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. எந்த குற்றங்களும் வீட்டுக்குள்ளார இல்லாத அமைப்போ அந்த வீடு மாறிவிடும். இப்போ இந்த விதியை நீங்கள் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். இதை கடைபிடிக்காமல் ஒரு இல்லத்தை அமைக்கும்போது வாஸ்துவின் ரீதியாக குற்றமாகிவிடும். இன்னொரு விஷயம், பழைய வீடுகளில் ஒரு 25 வருடங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய வீடுகளில் எந்த வாஸ்து விதிமுறைகளையும் பின்பற்றாமல் இருந்துகிட்டே இருப்பாங்க. அதை மாற்றி அமைக்கிறது கூட வழிவிடாது. ஏதாவது போர்க்கால அடிப்படையில் ஒரு சில ஆலயங்களுக்கு சென்று நீங்கள் அதை மாற்றக்கூடிய வேலையை கண்டிப்பாக செய்ய வேண்டும். அந்த வகையில் தென்கிழக்கு பகுதியில் இருக்கிற கழிவு நீர் தொட்டிகள் பெண்கள் சார்ந்த வாழ்க்கையில் பெரிய விளையாட்டுகளை விளையாடும். தென்மேற்கு சார்ந்த தண்ணீர் தொட்டி கழிவு நீர் தண்ணீர் தொட்டி ஆண்களோட வாழ்க்கையில் மூலாதாரம் சார்ந்த பிரச்சனை, மர்மஸ்தானங்கள் சார்ந்த பிரச்சனை, இடங்களில் பெரிய பிரச்சனை. அதே போல் குழந்தை பேரின்மைக்கு கூட அது தடையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக அந்த கழிவுநீர் தொட்டிகள் மாறிவிடும். ஆக கழிவுநீர் தொட்டிக்கு சரியான வடமேற்கு, அப்படி போடுற பட்சத்தில் வடகிழக்கு தண்ணி தொட்டி இருந்தால் போட்டுக்கொள்ளுங்கள். பரந்த இடங்களில் நீங்கள் தண்ணி தொட்டி வெளியே இருக்கிறது, தண்ணி தொட்டி எனக்கு தேவையில்லை என்று சொன்னால் மொத்த இடத்திற்கு வெளிப்புற பகுதியில் வடமேற்கு தாராளமாக கொண்டு செல்லுங்கள். உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் பெரிய அகலமான இடம் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக வெளியில் கூட தண்ணி கழிவு நீர் தொட்டியை போட்டுக்கொள்ளலாம். அது மிகுந்த நன்மை அளிக்கும். மீண்டும் வேறொரு வாஸ்து சார்ந்த கருத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.